அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லா. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாக முகநூலில் வாட்ஸ்அப்பில் பிஜே என்ற பொய்யன் வழக்கமாக எப்படி தன்னுடைய ஜமாத்தை முன்னிலைப்படுத்துவதற்கு அதிகபட்ச பொய்யை பரப்பி அதன் மூலம் ஜமாத்தை வளர்ப்பாரோ, அதே போன்று சமீபத்தில் மேடையில் நடிகர்கள் பின்னால் செல்லக்கூடாது, நபிகள் நாயகத்தின் பின்னால் செல்ல வேண்டும் என்ற கருத்தை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, நடிகர் ராஜ்கிரண் அவரை அப்படி நான் தான் சொல்கிறேன், பிஜே பேசும்போது அப்படி சொல்றதில்லை, இந்த ராஜ்கிரண் இருக்கிறானே அவன் என்ன செஞ்சான்னா தண்ணியில் மாட்டிக்கிட்டான், அவனை வந்து நாங்கள் தான் டிஎன்டிஜே நபர்கள் தான் மீட்டோம், இவன்லாம் ஒரு நடிகன்னு பெரிய தைரியசாலின்னு சொல்கிறான், ஆனால் அவனுடைய நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக ஒரு கீழ்த்தரமாக அந்த ராஜ்கிரண் அவர்களை பேசக்கூடிய காட்சியை அந்த மேடையில் பேசும் பொழுது கீழே உள்ளவர்கள் பின்னால் உள்ள பிஜேபிக்கு பின்னால் உள்ளவர்கள் அப்படின்னு வழக்கமாக சிரித்தாங்க. இயற்கையாகவே டிஎன்டிஜி ஆட்டு மந்தைகளுக்கு என்ன தெரியும்னா அண்ணன் எதை சொல்லிட்டாலும் அதுக்கு சிரிக்க தெரியுமே ஒழிய சிந்திக்க தெரியாது. ஆனால் பிஜே பேசுவது பொய் என்பதை இன்னைக்கு வலைதளங்களில் இராணுவத்து தான் காப்பாற்றியது, டிஎன்டிஜி அமைப்பு காப்பாற்றல அப்படின்றத ஆதாரத்தோடு காட்டிய பிறகு டிஎன்டிஜி தரப்பில் பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து பிஜே சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்க மாட்டீங்களா, நடிகர்களை பின்பற்றக்கூடாது, நபிகள் நாயகத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சொன்ன அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு ஆதாரங்களை காட்டி நீங்கள் இப்படி செய்யலாமா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் எவ்வளவோ நமக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக அவதூறு பரப்புகிறார்களே அவர்களுக்கு எதிராகலாம் நீங்கள் பேசலாமே, தீமைகளை தடுக்கலாமே, டிஎன்டிஜியை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்களே என்று டிஎன்டிஜி தரப்பில் அவர்களுடைய பேச்சாளர் பேசக்கூடியதும் இன்றைக்கு முகநூலில் வருது. நாம் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் அதற்கு சொல்லுவதற்கு தகுதியா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகூலூன மாலா தஃபலூன், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் செய்யாததை பிறருக்கு சொல்லாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். டிஎன்டிஜி செய்யாததை பிறருக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, அந்த தகுதி உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த அமைப்பாவது நல்ல நோக்கத்தில் செஞ்சு எந்த காரியத்தாவது பாராட்டுக்கிறீங்களா? தமிழ்நாடு ஏகத்துவ பிரச்சார ஜமாத் செய்ததையோ அல்லது தாமுமுகாவோ எஸ்டிபிஐயோ ஜாக்கோ அகலே ஹதீஸோ தமிழகத்தில் இன்னும் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் செய்த ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்க பாராட்டி இருப்பீங்களா? இல்லை, அதை கொச்சைப்படுத்தினீங்க, அசிங்கப்படுத்தினீங்க, அதை கேவலப்படுத்தினீங்க. அது மட்டுமல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்க தான் சொந்தக்காரராக இருந்தீங்க. தாமுமுக இடஒதுக்கீடுக்கு போராடியது என்றால் இடஒதுக்கீடுக்கு நாங்கள் தான் போராடணும்னு டிஎன்டிஜியும் நிறுத்தினீங்க. அதே மாதிரி மழை வெள்ளத்தில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் தான் வந்து குத்தகை எடுத்து காப்பாற்றியதை போன்று நீங்கள் தான் பெருமை பேசுகிறீர்களே தவிர, எண்ணற்ற மக்கள் உழைத்திருக்கிறார்கள், சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் எண்ணற்ற மக்கள், எண்ணற்ற ஜமாத்துகள், அமைப்புகள், மஹல்லா ஜமாத்துகள் எல்லாம் உழைத்திருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் சொல்லாம தாங்கள் மட்டுமே செய்ததை போன்று பெருமை அடிக்கக்கூடிய உங்களுக்கு அல்லாஹ் இழிவுக்கு மேல் இழிவை தருகிறான். அதுதான் இன்னைக்கு பிஜே பேசிய பொய்ய மக்கள் என்ன செஞ்சாங்க, இராணுவம் தான் காப்பாற்றியது என்ற ஆதாரத்தை வெளியிட்டாங்க. பிஜே பொய் பொய் பேசுவது நிறைய பொய்யை நீங்க சொல்லலாம். எந்த அளவுக்குன்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த என்ன சொல்றது, மண்ணடியில் பேசுகிறேன், அந்த பொதுக்கூட்டத்தை பெரிய உதாரணம் சொல்லலாம். பாம்புக்கு கைத்தடியை போட்டால் சீரக்கூடிய அளவுக்கு உருவாக்குவோம், எங்ககிட்ட நிறைய மேஜிக் நிபுணர் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னது, அந்த கீழே உள்ள ஆட்டு மந்தைகள்லாம் தலையாட்டியது. அப்புறம் நாங்கள் எங்களுடைய ஜமாத் சார்பாக போய் கேட்டோம், ஏன் பண்ணி அப்படி செய்வியா, நீ ஆதாரத்தோடு நிரூபிக்க தயாரா, நாங்கள் கைத்தடியை கொண்டு வரோம் சொன்னி கடிதம் போட்டோம், நேரடியாக கேட்டோம், வாயை குத்திக்கிட்டு இருந்தாங்க, பொய்யும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி 100,000 பேர் வந்தாங்க, 10,000 பேர் மாநாட்டுக்கு வந்தாங்க என்று என்ன செஞ்சாரு, பெருமை அடித்தார். அப்போ அந்த மாநாடுகளுடைய அளவு என்ன, மக்கள் எவ்வளவு நிற்பாங்க என்று பிற அமைப்புகள் காட்டும் பொழுது உடனடியாக என்ன செஞ்சாருன்னா, இதெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலாம், ரசூலா காலத்தில் அப்படிலாம் பொய் சொல்ல அனுமதி இருக்கு, போரில் பொய் சொல்லலாம்ல, அந்த மாதிரி இப்படி பொய் சொல்லிக்கலாம் என்று சொன்னது. அதே மாதிரி பல அமைப்பினுடைய தலைவர்களை வந்து கொச்சையாக இழிவுபடுத்தி பேசிட்டு, ஏன்டா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்கும் பொழுது, அதெல்லாம் நாங்கள் வந்து அப்படி சொல்லவே இல்லையே என்று சொல்லி நல்ல வேஷத்தை மக்கள் மத்தியில் காட்டுவது, இதெல்லாம் அவருடைய தொடர் நடவடிக்கை. இப்போ இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள், அவர்கள் டிஎன்டிஜே சகோதரர்களாக இருக்கட்டும் அல்லது பிற மக்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும், டிஎன்டிஜே என்ற அமைப்பு மார்க்க ரீதியாகவும் வழிகட்ட கொள்கையை சொல்கிறார்கள், நல்லதை செய்கிறாங்களா, செய்யத்தான் செய்கிறாங்க, இரத்த தானமாக இருக்கட்டும், மழை வெள்ளத்தில் பாதிப்பாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு போராடுவதாக இருக்கட்டும், அல்ல முஸ்லீம்களுடைய பாதிப்பு என்று ஒன்று ரெண்டுக்கு குரல் கொடுப்பதாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லது செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டோம் நாங்கள், டிஎன்டிஜே போன்று நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அது கண்மூடித்தனமாக பேச மாட்டோம், செய்கிறார்கள், செய்கிற நோக்கம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். கீழே உள்ள அடித்தள மக்கள் டிஎன்டிஜே சகோதரர்கள் வேண்டுமானால் இஹ்லாஸோட அல்லாஹ் மறுமையில் கூலி தருமா என்ற அடிப்படையில் செய்கிறார்கள்.
அந்த மாநில நிர்வாகி குறிப்பாக பிஜேக்கு என்ன சிந்தனைனா, ஒவ்வொரு செயலையும் இது எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது, நாங்க தான் செஞ்சோன்றத எப்படி மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போறது, இதை வச்சு எப்படி வசூல் பண்ணுவது, இதை வச்சு இன்னும் நிறைய டிஎன்டிஜேவுக்கு நிறைய கட்டடங்களை கட்டி அதை பிஜேன்ற தனிநபர் பேர்ல எப்படி கொண்டுட்டு வர்றது, இது மாதிரி ரொம்ப ஹிக்மத்தான செயல்களை பிஜேவுக்கு செய்ய தெரியும். உண்மையாகவே டிஎன்டிஜே சகோதரர்களுக்கு அது தெரியாது, அவர்களை இஹ்லாசாக தான் பணி செய்கிறாங்க. இதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியத்தை தான் பிஜே செய்து கொண்டிருக்கிறார். ஆக வழக்கமாக பொய் சொல்லக்கூடிய பிஜேவுக்கு இந்த பொய்யும் வந்து மக்கள் மத்தியில் வெளிப்பட்டு விட்டது. இதுக்கு டிஎன்டிஜே தரப்பில் என்ன சப்பை கட்டு கட்டினாலும் நீங்க நல்லதை தான் பார்க்க மாட்டீங்களான்னு நீ முதல்ல பார்ப்பான்னு சொல்லுவாங்க. டிஎன்டிஜே சகோதரர் என்ன செய்யுங்க, குறைஞ்ச வச்சு பிற அமைப்புக்கு சலாம் சொல்ல பழகுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒருவன் செல்லவே முடியாது எதுவரை என்றால் மூமின்கள் நேசிக்காத வரை. அப்ப நேசம் பாராட்டுவதற்கு ஒரு சின்ன வழியை சொல்லி கொடுத்தாங்க, அப்சுப் சலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாமை பரப்பிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு டிஎன்டிஜேயுடைய அந்த சகோதரர்கள் என்ன செய்யல, பிற அமைப்புகளை பார்த்து சலாம் கூட சொல்லுவது கிடையாது. ஏன், அவர்கள் பார்வையில் எல்லாரும் காஃபிர் ஆயிட்டாங்க, எல்லாரும் காஃபிர்கள் அவர்கள் மட்டும் முஸ்லீம்கள் என்ற ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால சொர்க்கத்திற்கு கூட போகக்கூடிய ஒரு காரியத்தை செய்யாம வெறுப்பு விரோதம் சமூகத்துக்கு மத்தியில பிளவு மார்க்கத்தில் சொல்லாததை சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதரை சஹாபாக்களை உம்முல் முஃமின்களை இழிவுபடுத்துவது, இதுதான் தொடர் கதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும், உங்களுக்கு நேர்வழி தர வேண்டும். எத்தனையோ சகோதரர்கள் அல்லாஹுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் தவறான அந்த அமைப்புல இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லதை செய்தால் கூட அதனுடைய நோக்கம் தவறாக உங்களுடைய மாநில தலைவருக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரத்தோடு பலமுறை சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழியை தர வேண்டும், சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் உங்களுக்கு விளங்க செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். சத்தியத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறோம், நேரான பக்கம் நீங்கள் வர வேண்டும், வழிகேட்டை விட்டுவிட வேண்டும் என்று டிஎன்டிஜே சகோதரர்களுக்கு கோரிக்கை வைத்தவர்களாக என்னுடைய இந்த சின்ன அறிவிப்பை இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாசுதாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.